வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உதயநிதி மீதான ஆதவ் அர்ஜுனாவின் விமர்சனம் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவு, நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு திருமாவளவன் விளக்கம். கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம். உயர்நிலைக் குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். காலாண்டு தேர்வு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 9 நாட்கள் விடுமுறைக்கு பின் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்களை பாராட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார். தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி மனு. ஆஜராக விலக்கு கோரிய இபிஎஸ் மனு மீது அக்டோபர் 16ஆம் தேதி உத்தரவு. வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விழுப்புரத்தில் உடன்படித்த மாணவியின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய 4 மாணவர்கள் பிடிபட்டனர். மோதிரம் திருடியதை ஆசிரியரிடம் கூறியதால் ஆத்திரம். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறாக பேசிய விவகாரம். இயக்குநர் மோகன் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தங்கத்தின் விலை மேலும் 480 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம் தொட்டது. ஒரு சவரன் 56,480 ரூபாய்க்கு விற்பனை. லிப்ஸ்டிக் விவகாரத்தில் தபேதார் மாதவி பணிமாற்றம் செய்யப்படவில்லை. தனது பணியை சரிவர செய்யாத காரணத்தால் மெமோ கொடுக்கப்பட்டு நடவடிக்கை என மேயர் அலுவலகம் விளக்கம். மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என வெளிவரும் செய்தி தவறானது என தாவேக்க தரப்பு விளக்கம். தேதி மாற்றம் குறித்து மனு மூலம் காவல்துறையிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். இந்திய பகுதியை பாகிஸ்தானின் பகுதி என கூறுவது ஒருமைப்பாட்டிற்கு எதிரானது. பெங்களூருவில் ஒரு பகுதியை பாகிஸ்தானில் உள்ளது என விமர்சித்த நீதிபதிக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கண்டிப்பு. உடுமலைப்பேட்டை அருகே சிறுமி ஜீப் ஓட்டி ரீல்ஸ் வெளியிட்ட விவகாரம். வாகனத்தை கொடுத்து வீடியோ எடுத்தவர் யார் என காவல்துறை விசாரணை. சென்னை வண்டலூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் இயங்கி வரும் பேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்து. கேளம்பாக்கம் வண்டலூர் பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. மேல்மலையனூர் நகைக்கடையில் நூதன முறையில் நகை திருடிய 3 பேர் கைது. கவரிங் கம்மலை வைத்துவிட்டு தங்க கம்மலை திருடிய போது சிக்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காரிலிருந்து சடலமாக மீட்பு. கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்வதாக கடிதம். சென்னை பூந்தமல்லியில் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கான செட்டமைக்கும் பணியில் விபத்து. 6 அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்த வடமாநில தொழிலாளி படுகாயம். தஞ்சாவூரில் ஆய்வுப் பணியின் போது செல்போன் பேசிய அதிகாரி. செல்போனை பறித்து அறிவுரை கூறிய மேயர் ராமநாதன்.
ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்ட தேர்தலில் ஒரு மணி நிலவரப்படி 36.93 விழுக்காடு வாக்குப்பதிவு. வரிசையில் நின்று வாக்களித்து வரும் வாக்காளர்கள். மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப கொண்டு வர வேண்டும் என கூறியதை வாபஸ் பெறுவதாக பாஜக எம்பி கங்கனா ரணாவத் அறிவிப்பு. மூன்று சட்டங்களை திரும்ப கொண்டு வரவிட மாட்டோம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிரான வழக்கில் தற்போது விசாரணை நடத்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்கள். பாலா, நேற்றுதான் கர்நாடக உயர்நீதிமன்றமானது கவர்னர் அளித்த ஒப்புதலின்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், விசாரணையை தொடங்கலாம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தற்போது சிறப்பு நீதிமன்றமும் தற்போது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதன்படி தற்போது கர்நாடகா லோக் ஆயுக்தா இந்த முண்டா ஸ்கேம் ரிலேட்டடாக இது விசாரணையை மேற்கொள்ளலாம் என்றும் அந்த சிறப்பு நீதிமன்றமானது தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதே போல மைசூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த லோக் ஆயுக்தா காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்தலாம் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல இது தொடர்பான அறிக்கையை 3 மாதங்களுக்குள் அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற தீர்ப்பிலும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தற்போது நேற்று உயர்நீதிமன்றம், இன்று அந்த சிறப்பு நீதிமன்றம் ஆகிய இரண்டு தீர்ப்புகளுமே சித்தராமையாவுக்கு எதிராக அமைந்திருக்கிறது. இருவரையும், அதாவது சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் ஆகிய இருவரையுமே டெல்லி காங்கிரஸ் மேலிடம் விரைவில் அழைப்பதாகவும் இது தொடர்பாக பேசுவதற்கான அழைப்புதலை விடுப்ப இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகிறது. பாலா, நன்றி. முகிலன், விரிவான விவரங்களுக்கு. ஆதவ் அர்ஜுனா பேச்சு குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என விசிக தலைவர் திருமாவளவனின் எக்ஸ் பக்க வீடியோ பதிவு தமிழ்நாடு அரசியலில் புயலை கிளப்பியது. திமுக கூட்டணியில் விசிக உள்ள நிலையில் ஆட்சியில் பங்கு கேட்கிறதா என்ற விவாதம் தொடங்கியது. இதனிடையே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து விசிகவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது சர்ச்சையானது. இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளுடன் பேசி உரிய முடிவெடுக்கப்படும் என்றார். கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம். உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலைக் குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம். முன்னதாக பேசியவர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற தனது கருத்தால் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை என்றார். திமுக மற்றும் விசிக ஆகிய இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. அதனால் திமுக விசிக இடையில் எந்த சிக்கலும் எழாது, எழுவதற்கு வாய்ப்பில்லை. திருமாவளவன் கருத்து குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, திமுக கூட்டணியில் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்போரின் எண்ணம் ஈடேறாது என்றார். சில பேர் இதுல வந்து தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று கெட்ட நோக்கத்தோடு பேசுகிறார். அவர்கள் எண்ணம் ஈடேறாது. அவர்கள் பேச பேச இந்த அணி ஸ்ட்ராங்காக தான் ஆகிட்டே இருக்கும். அவர் சரியா இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல என்னத்துக்கு இதை பத்தி ஆராய்ச்சி, தலைவரே சொல்லிவிட்டார், அவ்வளவுதான்.